வணக்கம் நேயர்களே, இது தமிழகத்தின் ஜனநாயக திருவிழா. காலை முதல் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகிறார்கள். இதுவரைக்கும் காலை 9 மணி நிலவரப்படி 13.8% வாக்கள் பதிவாகி இருப்பதாக தமிழக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் கோவை பகுதியில் இருக்கக்கூடிய கரும்பு கடை பகுதியில் இதுவரைக்கும் வாக்குச்சாவடியில் பொதுமக்கள் காத்திருந்தாலும் கூட வாக்குப்பதிவு எந்திரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோளாறின் காரணமாக வாக்களிக்க முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகிறார்கள். கலத்தகங்களோடு நம்முடைய கோவை மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி. குருசாமி, விவரம் என்ன? ஏன் பொதுமக்களுக்கு இன்னும் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு வழங்கப்படவில்லை? என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு? விஷ்ணு, சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது கரும்பு கடை பகுதி. இது பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் இங்கு இருக்கக்கூடிய கிரசன்ட் என்ற பள்ளியில் வாக்குச்சாவடிகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 281வது வாக்குச்சாவடியில் இன்று காலை வழக்கம் போல 7 மணிக்கு வாக்குப்பதிவானது துவங்கி இருக்கிறது. வாக்குப்பதிவு துவங்கி 63 பேர் தனது வாக்குகளை பதிவு செய்திருந்த நிலையில் திடீரென வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறானது ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து காலை 7:30 மணி முதல் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் தற்போது அந்த பள்ளி வளாகத்தில் காத்திருக்கிறார்கள். சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாகியும் அது இன்னும் மாற்று வாக்குப்பதிவு இயந்திரத்தை கொண்டு வந்து பொருத்தாததன் காரணமாக இருக்கக்கூடிய ஊழியர்களிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஏராளமான வாக்காளர்கள் வந்து நீண்ட நேரம் நின்றபடி காத்திருந்த பின்னர் வேறு வழியில் திரும்பி சென்றிருக்கிறார்கள். இதன் காரணமாக இங்கிருந்த பொதுமக்களுக்கும் அந்த வாக்குச்சாவடி அதிகாரிகளுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து சற்று நேரத்துக்கு முன்பாக மாற்று வாக்குப்பதிவு இயந்திரமானது தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது அதிகாரிகள் அதை பொறுத்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனினும் இருக்கக்கூடிய வாக்காளர்களை பொறுத்தவரை 2 மணி நேரம் இந்த பகுதியில் வாக்குப்பதிவு நடைபெறாததன் காரணமாக வாக்குப்பதிவினுடைய நேரத்தை நீட்டிக் கொடுக்க வேண்டும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற பகுதி மக்கள் அனைவரும் வந்து வாக்களிப்பதற்கு வசதியாக 2 மணி நேரத்திற்கு வாக்குப்பதிவு நேரத்துக்கு அதிகப்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கக்கூடிய அதிகாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த வாக்குப்பதிவு இன்னும் துவங்கவில்லை. அதே வேளையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை சரி செய்யக்கூடிய பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கிறார்கள். பொதுமக்கள் வாக்களிக்கக்கூடிய நேரத்தை கூட்டி வழங்க வேண்டும், தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று தற்போது வலியுறுத்தி வருகிறார்கள். தொடர்பான கள விவரத்தை கொடுத்துங்க குருசாமி. நீங்க தொடர்ந்து இணைப்பெறுங்க. தொடர்ந்து தமிழகத்தின் ஜனநாயக திருவிழா ஒரு சிறு இடைவெளி